என்னோட குழந்தைகளை என்கிட்ட ஒப்படைக்கிடலாம். இந்த லாவா காடோட சக்தியினால இந்த உலகத்தை சுக்குடூராக்கிருவேன். லாவா காட் என்னோட உலகத்தை அழிக்கிறேன்னு சொல்றியா? இப்பவே என்னோட சக்திய வச்சு உன்னை அழிச்சு காட்டுற பாரு. உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணம் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். என்னோட போன் எங்க தான் வச்சேன், எங்க வச்சனே தெரியலையே. டேய் கில்லாடி, என் போன் அந்த செல்ஃப் மாடு வச்சேன் பாத்தியாடா? இன்னும் இவன் குறு குறுன்னு வெளியவே பாக்குறான். அடப்பா, வீ பொம்மை கதையா பாத்துனுக்குறா? டேய் என்ன, நம்ம ஊர்ல எப்பயும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப மழை பெய்யுது பிள்ளையே, வெளியா போயிட்டு பாத்துட்டு வருவோமா? ஐயோ, எக்கச்சக்கமா மழை பெய்யுதா? எப்பத்துல இருந்து பெய்யுதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட இட்டி மில்லல்ல சொல்லிட்டு பயங்கரமா அடிக்குது. ஐயோ, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? சரி சரி, எதுக்கு வம்பு வெளியே நின்னா ஏதாச்சும் ஆயிடும். நம்ம நேரா உள்ள போயிட்டு டிவியை போட்டே பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் போட்டா சொல்லப்படுறாங்க. டேய் கில்லாடி, வெளியே என்னடா பயங்கரமா மழை பெய்யுது? டேய் சின்சானு, நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட நாலு நாளா இப்படி தானா மழை பெய்யுது? என்ன ஆச்சுன்னே தெரியலடா சின்சானு. மழை பெஞ்சது பெஞ்ச வாக்குலயே இருக்குடா. டேய் என்னன்னு தெரியலனா உடனே டிவியில நியூஸ் சேனல் வச்சு பார்க்கணும். இப்படி பொம்மை கதெல்லாம் வச்சு பார்க்கல. சரியா, எங்க அந்த ரிமோட்டு? இதோ இங்க தான் இருக்கா. இப்போ பாரு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லுவாங்க, அதை பார்த்தா தெரிஞ்சிட போது என்ன மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. லாவா காட் நம்ம உலகத்துக்கு வந்திருக்காரு. இவரால் இந்த உலகமே இப்போ ரொம்ப ரொம்ப ஆபத்தில் இருக்கு. லாவா காடோட குழந்தைகள் கடத்தப்பட்டு இருக்கு. அதனால லாவா காட் ரொம்ப கோபத்துல இப்போ நம்ம உலகத்தை அழிக்க இங்க வந்திருக்காரு. ஐயோ, என்னடா இது, இவ்வளவு பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது உடம்பு ஃபுல்லா லாவாவா இருக்கு. இதனாலதான் இது லாவா காடுன்னு சொல்லுவாங்களோ? இதுதான் நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்காக வந்துருக்குமா? டேய் கில்லாடி, அங்க பாத்தியா எவ்வளவு பெரிய லாவா காடு? இது மட்டும் உலகத்தை அழிச்சுச்சுன்னா நம்மளா பஸ்மமாயிருவோம்டா. அவ்வளவு பெருசா இருக்கக்கூடாது. டேய் சின்சானே, டிவில சொல்றது ஃபுல்லா அப்படியே நம்ப கூடாதுரா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் இருக்கா, அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்போம். ஓகேவா? அவ என்ன சொல்றானோ அது பிரகாரம் பண்ணிக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த லாவா காடு எல்லாம் சும்மா கார்ட்டூனுக்காக உருவாக்கப்பட்டதுரா, அதெல்லாம் நம்ம ஊர்ல இல்ல. இரு, நான் என் ஃப்ரெண்டு போன் பண்ணிட்டு வரேன். என்ன, போன் எடுக்கவே மாட்டேன்றான். எடுத்துட்டான். ஏய் பங்கு, எப்படிடா இருக்க? அம்மா, என்ன நியூஸ்ல ஏதோ லாவா காடுன்றாங்க, உலகத்தை அழிக்கிறேன்றாங்க, என்னடா அது? கில்லாடி, இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சீக்ரெட் ஆனது. அந்த லாவா காடு நம்ம உலகத்துக்கு வந்தது உண்மைதான். அதை பத்தி நம்ம போன்ல பேச வேணாம். நீ நேர்ல ஹியூமன் ரிசர்ச் சென்டருக்கு வந்துரு. அந்த இடத்துல உனக்காக நான் வெயிட் பண்றேன். அங்க எல்லா உண்மையும் உனக்கு நான் சொல்றேன். ஐயோ, இவன் சொல்றதை பார்த்தா உண்மையிலேயே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் போலயே. சரி, ரொம்ப டைம் யூஸ் பண்ணாம நம்ம அந்த ஹியூமன் ரிசர்ச் சென்டர் போவோம். டேய் சின்சானே, அவன் ஏதோ ஒரு மாதிரி பேசுறா. இந்த இடத்துல ஏதோ போன்ல பேச முடியாதுன்னு சொல்லிட்டான்டா. நம்ம இருக்கிறதுக்கு பதிலா நேர்லயே அவனை போயிட்டு பார்த்துட்டு என்ன பிரச்சனை சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வந்துருவோம்டா. அப்படின்னா சரி, அப்ப நானும் ஒருவன் என்னையும் கூட்டிட்டு போனோம். வேணா, நான் மட்டும் என்ன விட்டுருவா போற? சரி வா, என்ன பண்றது, உன்னை விட்டுட்டும் போக முடியாது. தனியா எதனா சேட்டை பண்ணிட்டே இருப்ப, பேசாம உன்னை கூட்டிட்டே போறேன். எங்கடா, டேய் சீக்கிரம் வாடா. அந்த இடத்துல வேற ரொம்ப ஏதோ ஆபத்து மாதிரியே பேசுறோம். என்ன, ஐயோ, மழை விடாம பெஞ்சிட்டுக்குதே. டேய் மழையிலே நனைஞ்சுதானா போனோம்? கார் வேணாம் நமக்கு, இன்னைக்கு பைக்கே எடுத்துட்டு போவோம். சீக்கிரம்டா உக்காந்துட்டியா? கிட்டியா புடிச்சுக்கோ, இல்லைன்னா இங்கன்னா பாதிலே பறந்து கீழே விழுந்துருவோ, பாத்துக்கோ. நான்லாம் வில்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வரும். சின்சானு, இதுதானா என் ஃப்ரெண்டு வேலை செய்கிற இடம், ஹியூமன் ரிசர்ச் சென்ட்ரு. நம்ம ஊரில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா வச்சுக்கோயே, முதல்ல இங்கே தாண்டா தெரிய வரும். அங்கே தான் வேலை செய்கிறோம். ஆமாம், அவங்ககிட்ட போகிறதுக்கு வழி இந்த பக்கமா? ஐயோ, இது பின்பக்கம் வர்றது போலயே. ரொம்ப நாள் ஆச்சா இந்த பக்கத்தில் வந்து? அதனால தாண்டா என்னால் கண்டுபிடிக்க முடியலவா? வழி அந்த பக்கத்தில் இருக்குது. படிக்கட்டெல்லாம் ஏறி போனோம், நம்ம வண்டிலேயே போவோம். நீ சொல்கிறதெல்லாம் சரிதாண்டா. எனக்கு அந்த லாவா காடு நினச்சாவே பயமாக இருக்குது. அது பார்த்தியா, பெரிய எரிமலை மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நெருப்பு கோலமில்லாத உடம்பு ஃபுல்லா இருந்துச்சுரா. அது மட்டும் அது சக்தியை யூஸ் பண்ணுச்சுன்னா நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாரும் அழிஞ்சு போயிருவோம்ல? அப்படியெல்லாம் இல்லடா சின்சானு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். என் ஃப்ரெண்டு இங்கதான் நின்றுட்டு இருக்கிறா. அது என்ன பிரச்சனை நான் கேட்டுட்டு வந்துடுறேன். இங்கே இரு. டே மச்சி, அந்த லாவா காடு பத்தி எதுவும் சொல்றேன்னு சொன்னிய, என்னடா அது? எப்படி அது அவ்வளவு பெருசா இருக்கு? நம்ம உலகத்துக்கு எப்படி வந்துச்சு அது? டே கில்லாடி, நாங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாளா அதை அழிக்க எதோ ட்ரை பண்ணோம், ஆனா அது
அதனோட சக்தி மூலமா எங்களோட எல்லா மிசைல்ஸும் அது தம்சும் பண்ணிடுதுரா. அது மட்டும் இல்லை, அது காட் லெவல் சக்தியா இருக்கு. ஏதாச்சும் மந்திர சக்தி தெரிஞ்சவங்க மூலிமா தான் அதை கட்டுப்படுத்த முடியும்டா. இல்லனா நம்ம உலகம் கண்டிப்பா இன்னும் ரெண்டு நாள் அழிஞ்சு போயிருந்தா. சரி சரி அம்மா, என்ன சொன்ன? மந்திர சக்தியில தானே சொன்னேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, எனக்கு தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல்லான முனிவர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த ப்ராப்ளத்தை பத்தி சொன்னோம்னா கண்டிப்பா அவர் ஹெல்ப் பண்ண வரதான் நினைக்கிறேன். சரி மாப்பிள்ள, நீ சொன்ன ஐடியாக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்பவே போயிட்டு அந்த மந்திர சக்தி முனிவரை பார்த்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்க போறேன்டா. நீ எப்படியாச்சும் சேஃபா இரு, நான் இப்பவே போயிட்டு வரேன். டேய் சின்சாலு, நம்ம நினைச்சதோட இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குடா. இன்னும் ரெண்டு நாள் தான் கேப் இருக்கு, அதுக்குள்ள இந்த உலகம் அழியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு. இப்போ நம்ம நேரா அந்த மந்திர சக்தி முனிவரை பார்க்க போவோம், அவர் தான் நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கையா சின்சானே. டேய் கில்லாடி, இல்லைனா இது மலை மலைலாம் வண்டி ஓட்டுற இந்த இடத்துக்கெல்லாம் நான் ஒரு டைம் கூட வந்ததே இல்லையே, இந்த இடம் எங்கே போய் முடியும்? இதுக்கு முடிவெல்லாம் இல்லைடா. இங்கே பாரு, இங்கே ஒரு சாமியார் இருக்கார்ல, இவரை பார்க்க தான் இந்த இடத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்தியா, மழை பெய்யறதும் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி சீக்கிரவா சாமி, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு லாவா காடு வந்திருக்கு, அதை தடுத்து நிறுத்த ஏதாச்சும் ஒரு வழி இருந்தால் சொல்லு சாமி. அப்படி இல்லைனா எனக்கு சக்தி வாய்ந்த ஆட்கள் வேணும், அந்த சக்தி வாய்ந்த ஆட்கள் மூலமாக தான் அந்த லாவா காடை தடுக்க முடியும்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். சீக்கிரம் எனக்கு சக்தி வாய்ந்த ஆட்களை கொடுங்க. பத்தா, உன்னோட பிரச்சனை என்னவென்று எனக்கு தெரியும். நீ சொல்வது போல் சக்தி வாய்ந்த ஆட்களால் எல்லாம் அந்த லாவா காடை கட்டுப்படுத்த முடியாது. இந்த உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்குதான் முதல்ல தெரியும். அந்த லாவா காடோட தேவை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை பூர்த்தி பண்ணா போதும், அந்த லாவா காடு தன்னால போயிடும். அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாச்சும் செஞ்சோம்னா அந்த லாவா காடோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். பத்தா சாமி, அதெல்லாம் இல்ல, நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு வந்துட்டேன், அவ ஒரு சயின்டிஸ்ட், சக்தி வாய்ந்த ஆட்கள் மூலமா அந்த லாவா காடை அழிச்சிடலாம்னு சொல்லியிருக்கான். சீக்கிரமா எனக்கு சக்தி வாய்ந்த ஆட்களை கொடுங்க சாமி. சரி, உன்னோட ஆசையை ஏன் கெடுக்க வேண்டும்? உன்னோட ஆசையை நிறைவேற்றுகிறேன். இப்போது நான் 4 சூப்பர் பவர் கொண்டவங்களை உனக்கு கொடுக்கிறேன். அவங்க 4 நீ சொல்வதை ஒரு முறை மட்டும் கேட்பார்கள். அதை வச்சு உன்னால் முடிந்தால் அந்த லாவா காடை அழித்துக்கொள். ஐயோ ஐயோ, என்னது இது? 4 சூப்பர் ஹீரோஸா? அல்கு, ஸ்பைடர் மேனு, அயன் மேனு, சூப்பர் மேனா? முதல்ல அல்கு அனுப்பி அதை பீஸ் பீஸ் ஆக்கிட வேண்டியதுதான். அல்கு, உங்களோட பவரை வச்சு அந்த லாவா காடு பீஸ் பீஸ் ஆக்கிருங்க. உங்களோட சக்தி என்னன்னு அந்த லாவா காடுக்கு காட்டுங்க. அல்கு, நீங்க கொடுத்த உத்தரவை நான் இப்பவே நிறைவேற்றுறேன். என்னோட சக்திய வச்சு அந்த லாவா காடு அடிச்சு நொறுக்க போற. லாவா காட், இன்னையோட உன் கதை முடிய போகுது. லாவா காட், நீ இங்கதான் இருக்கியா? உன்னை அழிக்கதான் எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. என்னோட சத்திய வச்சு அடிச்சு உன்னை பீஸ் பீஸா நொறுக்க போறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு உயிர் மன ஆசை இருந்தா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிரு. மனித பூச்சியே, நீ என்னை அழிக்க போறியா? என்னோட உடம்பு முழுவதும் லாவா குழம்பால ஆனது. நீ என் கிட்ட வந்தினா என்னோட சூட்டை கூட உன்னால தாக்க முடியாது. லாவா காட், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச்சே கிடையாது. என்னோட சத்திய பயன்படுத்தி உன்னை அடிச்சு நொறுக்க போறோம் பாரு. ஒன்னும் லாபா காடு ரொம்ப ரொம்ப உயரமா இருக்கு, நம்ம நினைச்சதோட பெருசா இருக்கு. என்ன, என்னோட கையை சுடுது. லாபா காடு சொன்ன மாதிரி அதனோட பவர் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதான் அது கால் மேலேயே நம்மளால யார முடியுது. இப்படியே போச்சுன்னா சூடு தாங்காம நம்ம கண்டிப்பா மயக்கம் போட்டு விழுந்துருவோமே. லாபா காட் மேலே இந்த மாதிரி எல்லாம் போனா போக முடியாது. நம்மளோட பவரை யூஸ் பண்ணி ஃபுல் சென்த்ல அப்படியே பறந்து போயிட்டு அடிக்க வேண்டியதுதான். ஒன்னும் இந்த இடத்துல ரொம்ப சுடுது, இங்க போக போக இவ்வளவு பவரா இருக்கு. லாவா காட், உன்னோட பவரை நீ காட்டிட்டு இதுக்கப்புறம் என்னால முடியல. பர்த்தா, நீ அனுப்பின ஹல்க்கு தொகுத்து விட்டான், இதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போகிறாய் பர்த்தா? குருஜி, ஹல்க்கு தனியா அனுப்பி நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த முறை இந்த 3 சூப்பர் ஹீரோஸையும் ஒட்டுக்க அனுப்ப போறேன். இவங்களோட பவரை வச்சு அவங்க மொத்த பேரையும் அடிச்சு நொறுக்க போறாங்க. சூப்பர் ஹீரோஸ், உங்களுக்கு நான் உத்தரவு போடுறேன், உங்களோட சக்திய வச்சு அந்த லாவா காடை அடிச்சு நொறுக்குங்க. உங்களோட உத்தரவு பிரகாரமே நாங்க செயல்படுறோம். நாங்க 3 பேரும் போயிட்டு அந்த லாவா காடை அடிச்சு நொறுக்க போறோம். காய்ஸ், என் கூடிய வாங்க. லாவா காட், இன்னியோட உன்னோட கதை முடிய போகுது.
நமக்கு சொன்ன மாதிரி லாவா காடு இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். லாவா காடு, இப்ப நாங்க மூணு சூப்பர் ஹீரோஸ் வந்திருக்கோம். இப்பயாச்சும் திருப்பிடி உன்னோட உலகத்துக்கே போயிடு, இல்லனா எங்களோட பவரால நீ சுக்கு நூறு அடிச்சு நூறுக்க போற. லாவா காடு, மனித பூச்சிகளே, நான் கடவுள், என்கிட்ட குரு சத்து எனக்குறா, இங்க யாரும் கிடையாது. ஒழுங்கா என்னோட குழந்தைகளை கண்டுபிடிங்க, இல்லனா உங்க உலகத்தை அழிச்சு நொறுக்கிருவேன். எங்களோட உலகத்தை அழிச்சிருவேன்னு சொல்ற இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச முடியாது. என்னோட சூப்பர் ஸ்ட்ரென்த் புடுமா உன்னை சுக்குநூறா வடிக்க போறதா வாங்கோ. ஐயோயோ, இந்த லாவா காடோட ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால இதுக்கு மேல இந்த லாவா காடு கிட்ட கூட நெருங்க முடியல. என்னோட காலெல்லாம் பத்துக்கிட்டு எரிது. என்னோட பவர் மூலமா லாவா காடுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டேங்குது. லாவா காடு, உன்னை அழிக்காம விட மாட்டேன். என்கிட்டயே உன்னோட சக்திகளை யூஸ் பண்றியா மனித பூச்சி? இப்பவே என்னோட வெப்பத்தை அதிகப்படுத்தி உன்னை கீழே தொடர் பாரு. என்கிட்ட இருந்து கீழே விழுந்து போ. லாவா காடு என்னோட சக்திகளை குறைச்சிருச்சு. இதுக்கப்புறம் லாவா காடோட என்னால போட்டியிட முடியாது. லாவா காடு சூப்பர் மேடவே போட்டு தள்ளிருச்சு. இப்பவே லாவா காடு என்னோட பிசில வச்சு போட்டு தள்ள போற. ஜோபஸ், நம்மளோட பவரை காட்டு. ஐயோ ஐயோ, என்னது இது, இவ்வளவு ஹீட்டா இருக்கு. லாவா காடு கிட்ட போனது என்னோட ஆர்மர் வேலை செய்யல. நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டுக்கிறேன். யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. லாவா காடு, நீ எல்லாரையும் அழிக்கலாம், ஆனா இந்த ஸ்பைடர் மேனை உன்னால அழிக்க முடியாது. என்கிட்ட சூப்பர் பவரை வச்சு உன்னோட தலையை இப்ப ரெண்டு துண்டாக்க போற பாரு. ஐயோயோ, என்னது இது, லாவா காடு இவ்வளவு பெருசா இருக்கு. இப்படி போனா எப்ப போறது? சீக்கிரமா போயிட்டு அதனோட தலையை திருப்பி எடுத்துட வேண்டியதுதான். ஆஹா, மேல போக போக ஹீட் அதிகமாகுது. இதுக்கப்புறம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. என்னோட காலெல்லாம் பத்திட்டு எரியுது. லாவா காடு என்ன அதனோட உடம்புக்குள்ள இழுக்குது. ஐயோயோ, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வெப்பமா இருக்கு. என்னால ஒழுங்கா நகர முடியல. யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. மனித பூச்சிகளே, என்னோட குழந்தைய என்கிட்ட ஒப்படிங்க, இல்லனா உங்க உலகத்தை அழிச்சிருவேன். ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தைங்களை எடுத்துட்டு வந்ததை என்கிட்ட திருப்பி கொடுங்க. பத்தா, நீ அனுப்பின ஆட்களை அனைவரும் லாவா காடு கொன்னுட்டாரு. இப்போ லாவா காடு கேட்டதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய குழந்தைகளை பூமியில மூணு இடத்துல புதைச்சி வச்சாங்க. அந்த இடத்துல இருந்து குழந்தைங்க வெளியே வந்துருச்சு. இப்போ அந்த குழந்தைய தேடிதான் லாவா காடு வந்திருக்கு. உங்ககிட்ட ஒரு சூப்பர் பைக் தரப்போற. இப்போ அந்த மந்திர வண்டி மூலமா அந்த குழந்தைகளை கண்டுபிடி. அந்த குழந்தைகளை மறுபடியும் நம்ம லாவா காடு கிட்ட கொடுத்தா மட்டும்தான் இந்த உலகம் காப்பாத்த முடியும். இல்லடா, நம்ம உலகம் மண்ணோடு மண்ணா போயிடும். டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. குருஜி, அப்போ லாவா காடோட குழந்தைகள் நம்ம உலகத்துல தான் இருக்கா? அதே தேடி தான் அந்த லாவா காடு வந்திருக்கா? நீங்க சொல்றது சரினா, இப்பவே நான் போயிட்டு அந்த லாவா காடோட குழந்தைகளை கண்டுபிடிக்க போறேன். சின்சான், இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும். சின்சான், இந்த மாய வண்டி மூலமா நான் போயிட்டு அந்த லாவா காடோட குழந்தைகளை எடுத்துட்டு வர போறேன். அது வரைக்கும் நீ பத்திரமா குருஜி கூடயே இரு. அதுதான் உன்னோட உயிருக்காக நான் கொடுக்கிற ஒரே பாதுகாப்பு. இப்பவே போயிட்டு அந்த லாவா காடோட குழந்தைகளை எடுத்துட்டு வர முடியும். லாவா காடு, உன்னோட குழந்தைகளை இப்பவே கண்டுபிடிக்கிற. உன்னோட குழந்தைகளை உன்கிட்ட ஒப்படைச்சு என்னோட உலகத்தை நான் காப்பாத்த போறேன். லாவா காடோட மொத குழந்தை இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது. மூணு குழந்தைங்க மூணு விதத்தில் அவங்க புதைச்சி வச்சுருக்காங்க. மொத குழந்தை பூமியை சம்மந்தப்பட்டது. இது என்ன, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி பக்கமாக இந்த வண்டி கூட்டிகிட்டு வருது. ஒரு வேக்கில் லாவா காடோட குழந்தை இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஃபேக்ட்ரி முழுக்க தேடி பார்க்க வேண்டியதுதான். இந்த மாய வண்டியை இங்கேயே விட்டுட்டு ஃபேக்ட்ரியோட டாப்பில் போயிட்டு நின்று பார்ப்போம். இந்த இடத்துல எங்கேயாச்சும் லாவா காடோட குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு. லாவா காடோட குழந்தை எங்க இருக்குன்னு தெரியலையே. இதுக்கு மேல ஒரு சன்னல் கம்பி இருக்கா? இதை பிடிச்சி ஏறி போவோம். அந்த படிக்கட்டெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு. மேலே ஏறும் போது புடிக்கிட்டு அது கீழே விழுந்துருமோ என்னன்னு தெரியலையே. சரி, நம்ம உலகத்தை காப்பாத்தணும்னா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். அவ்வளவுதான், ஒரு படிக்கட்டு மேலே ஏறியாச்சு. இப்ப ரெண்டாவது படிக்கட்டு மேலே ஏறிட்டேன். இதுக்கப்புறம் அந்த லாவா காடோட குழந்தை எங்க இருக்குன்னு தெரியலையே. இதோ இங்க ஒரு படிக்கட்டு இருக்கு, இது மேல ஏறி பார்க்கலாம். இதுக்கு மேல இருந்து பார்த்தா நம்ம ஊர்ல இருக்கிற முக்காவாசி ஏரியா தெரியும். அதுக்கப்புறம் லாவா
காடோட குழந்தை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். லாவா காடோட குழந்தை, ஓ நோ, இங்கே தான் இருக்கா? இதுதான் பூமியை சம்மந்தப்பட்ட குழந்தையா? இந்த குழந்தைய தேடி தான் லாவா காடு வந்துச்சா? இது மாதிரி உன்ன வானம் நிலம் காத்துன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கும் போல. ஐயோ, இந்த குழந்தைய தொட்டது எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, மேலேருந்து தூக்கி போட்டுருச்சு. ஆஹா, இந்த குழந்தை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போலயே. சரி, இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வண்டியில் வச்சா போதும். அதுக்கப்புறம் வண்டியே குழந்தைய பிடிச்சிக்கும், நம்மளும் இதை தொடவே முடியல, இவ்வளோ இதாக இருக்குது. இது குழந்தையாக இருக்கும்போதே இவ்வளோ சக்தியாக இருக்குது. இந்த குழந்தை மட்டும் பெருசாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம உலகத்தை அழிச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை எங்கேயோ போகுது, அதை பிடிச்சாச்சு. அவ்வளோதான், இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட பைக்கில் கொடுத்துட வேண்டியது தான். இந்த மேஜிக் பைக் கண்டிப்பாக இந்த குழந்தையை பிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் நமக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ்வளோதான், நம்ம அப்படி நேராக போயிட்டு அடுத்து குழந்தையை தேட ஆரம்பிச்சிடலாம். அடுத்து லாவா காடோட குளத்தை வானத்தை சம்மந்தப்பட்டது, அதனால இந்த பெரிய மலை மேலே தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பைக்கும் அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகுது. இந்த இடத்துல அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னு தெரியல. இந்த குழந்தையே பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த முறை அந்த குழந்தையை எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்து நம்ம பைக்கிட்ட கொடுத்துட்டா போதும். நம்ம பைக்கே அந்த குழந்தைய பிடிச்சி வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த குழந்தைய தேட போயிடலாம். ஒரு வழியாக அந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த வண்டி எங்கே போகணும்னு தெரியலையே. ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போவோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு போயிட்டு தேடுவோம், அவ்வளோதான். இதே இடத்துல நம்மளோட வண்டியை நிறுத்திடலாம். இப்போ போயிட்டு அந்த வானத்துக்கு சம்மந்தப்பட்ட லாவா காடோட குழந்தை எங்கே இருக்குன்னு பார்க்க வேண்டியதா. அது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஹைட்டான இடத்துல தான் அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோ இதுக்கு மேலே எங்கேயாச்சும் இருக்கு போதா, இருங்க இதுக்கு மேலே எங்கேயாச்சும் இருக்கான்னு போய் பார்க்கலாம். என்ன, இந்த இடத்துல போக முடியல, ஐயோ வலிக்கு கீழே விழுந்துட்டேனே. சரி, அந்த பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கான்னு போயிட்டு பார்ப்போம். லாவா காடோட குழந்தையை கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாப்பா. இவ்வளோ மேலே வந்துட்டோம், இதோ பார்த்தீங்க வானத்துக்கு சம்பந்தப்பட்ட லாவா காடோட குழந்தை இங்கே தான் இருக்குது. இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேஜிக் வண்டி கிட்ட கொடுத்துடலாம். அந்த மந்திர சக்தி மூலமாக அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கோ. ஐயோயோ, இந்த குழந்தையும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கே, இந்த குழந்தையை விட்டுறக்கூடாது. எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இடத்துல மேஜிக் வண்டி கிட்ட கொடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த குழந்தையை எடுத்தாச்சு, நீரை போயிட்டாச்சு. ரெண்டு குழந்தையை கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ஒரு குழந்தை இருக்குது, அது நீருக்கு சம்மந்தப்பட்டது. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு, ஐயோ ஐயோ, மலை மலை ஏற்றி கீழே தள்ளிட்டுனே, ஐயோயோ லாவா காடோட குழந்தைங்க எப்படியோ இந்த மந்திர வண்டி இருந்ததுனால அது மேலேயே இருக்குது, இல்லைனா என்ன எங்கேயாச்சும் கீழே விழுந்துருக்கோ. சரி, அந்த நீருக்கு சம்மந்தப்பட்ட குழந்தையை தேடி போகிறதுனால அது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கடலுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நேராக போயிட்டு நம்ம அதை கடல் வழியாக எங்கேயாச்சும் தேடுவோம். நம்மளுடைய கரெக்டான லொக்கேஷன் இந்த வண்டியை கூட்டிகிட்டு போயிடும், அதனால நமக்கு பிரச்சனை இல்லைப்பா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக கடல்கரை வரைக்கும் இந்த வண்டி கூட்டிகிட்டு வந்திருக்கு. இந்த மாய வண்டி எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் குழந்தையும் இருக்கோ. இது கண்டிப்பா தண்ணிக்குள்ள தான் இருக்க அதிக வாய்ப்பு, ஏன்னா நம்ம காத்தோட குழந்தையும் எடுத்துட்டோம், நிலத்தோட குழந்தையும் எடுத்துட்டோம், இப்போ கடலோட குழந்தையும் எடுக்க போறோம். இந்த குழந்தைக்கு இந்த மாய வண்டி பார்த்துக்குவோம், அதனால நம்ம போயிட்டு கடலுக்குள்ள எங்க இருக்க அந்த குழந்தைன்னு தேடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு போன இடத்துலயும் ஏதாச்சும் ஒரு இடத்துல கட்டி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல சிமெண்ட் ஃபேக்டரி, அப்புறம் மேலே கோயில் அனுப்புனதுக்கு மேலே ஒரு ரூமு கட்டி வச்சுருந்தாங்க. அப்போ இதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருக்கணும். அதனால் நம்ம இந்த லைட் ஹவுஸை சுற்றியும் தேடுவோம், எங்கேயாச்சும் லாவா காடோட குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு. எங்கே இருக்குது? அதுவும் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்தீங்களா, நம்ம தேடி வந்த மூணாவது குழந்தை. நம்ம இப்போ மூணு குழந்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த குழந்தையும் எடுத்துகிட்டு நேராக போயிட்டோம் அப்படின்னா லாவா காடோட கோவத்தையும் கழிச்சிடலாம். அதுக்கப்புறம் லாவா காடு அதனோட உலகத்துக்கே போயிடும். அவ்வளோதான், இந்த குழந்தையும் போயிட்டு எடுத்துட வேண்டியது. அவ்வளோதான், இந்த குழந்தையும் எடுத்துட்டோம். இப்போ நேராக போயிட்டு அந்த மாய வண்டிக்கிட்டு இந்த குழந்தையை கொடுத்துட்டு நேராக நம்ம சாமியாக இருக்கட்டும் இந்த மூணு குழந்தையும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதா. அதுக்கப்புறம் நம்ம குருஜி அவரோட பவரால் இந்த குழந்தைகளை அந்த லாவா காடுக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம உலகத்தை காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு வழியாக நம்ம மூணு லாவா காடோட குழந்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மூணு குழந்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாவா காடுக்கிட்ட கொடுத்தா போதும், நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய அழிவை நம்ம தடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஐயோ, லாவா காடு ரொம்ப
கோவப்பட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்கு இருக்க இயற்கை சீற்றம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இருக்கு இருக்கு லாவா காடு ரொம்ப கோவமாயிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் வெடிச்சு சதறுது. இதுக்கப்புறமும் நம்ம லேட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த உலகம் அழிச்சிரும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் நம்ம குருஜிக்கிட்ட போயிட்டு இந்த மூணு குழந்தையும் ஒப்படைச்சிடணும். என்ன கார்லாம் பறக்குது, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நிற்கவே கூடாது, சீக்கிரம் அந்த குருஜிக்கிட்ட போயிடணும். ஒரு வழியாக இந்த மூணு குழந்தையும் கண்டுபிடிச்சி குருஜிக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் குருஜி பார்த்துப்பாரு. குருஜி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாவா காடோட மூணு குழந்தைகளும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த உலகத்தை காப்பாத்துங்க குருஜி. பத்தா மூன்று குழந்தைகளும் கிடைத்து விட்டார்களா? இதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை இங்கே இல்லை பத்தா. வா நம்ம அந்த லாவா காடிடம் செல்லலாம். லாவா காடு, உங்களோட குழந்தையை கண்டுபிடிச்சி நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டோம். இந்த இயற்கை சீற்றத்தை இப்போதே நிறுத்துங்க, இல்லைன்னா உங்களோட கோபத்துக்காக இந்த உலகம் அழிஞ்சிரும். லாவா காடு, உங்களோட குழந்தைங்க உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க பாருங்க. என்னோட குழந்தைங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இந்த உலகத்தை அழிக்கிறதுல இருந்து நான் நிறுத்துறேன். சீக்கிரம் என்னோட குழந்தையை என்கிட்ட அனுப்புங்க, இல்லைன்னா இந்த உலகம் சுக்கு நூறா வெடிச்சு போயிரும். லாவா காடு, இப்பவே உங்களோட குழந்தைங்களே உங்ககிட்ட அனுப்புறேன். லாவா காடோட குழந்தைகளே சீக்கிரம் உங்க லாவா காடு கிட்ட போய் சேருங்க. என்னோட குழந்தைங்க என்கிட்ட வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்துல எனக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்த உலகத்தை அழிக்க கூட தேவையும் கிடையாது. இப்பவே என்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். என்னோட குழந்தைங்களை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி கடப்பட்டிருக்கேன். இப்பவே நான் இங்கிருந்து கிளம்புறேன். லாவா காடு இங்கிருந்து அதனோட உலகத்துக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் லாவா காடால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம இந்த உலகத்தை காப்பாத்திட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது பத்தா. ஒரு வழியா லாவா காடுகிட்ட இருந்து இந்த உலகத்தை நம்ம காப்பாத்திட்டோம். இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த கேம்ப்ளே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த கேம்ப்ளே எடுக்கவே ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு, அதனால மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பக்கம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எண்டு ஸ்கிரீன்ல ரெண்டு வீடியோ வருதா, அதுவும் சூப்பராக இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு பயங்கரமான வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.